கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 5. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. புண்ணியமானவைகளை செய்து எந்த அளவிலும் தேவனுக்கு புகழ்ச்சியை தரக்கூடிய உதாரண குணமுள்ளவர் வார்த்தைகளோ அல்லது கிரியைகளோ அல்லது கருத்துகளோ இவைகளையே நாம் சதா காலங்களிலும் சிந்தித்து இதன் மூலம் புதிய சிருஷ்டி நமக்குள் நல்ல சிந்தையுடன் வளர பிரயாசப்பட வேண்டும். இதன் மூலம் நம் சிந்தை நாளுக்கு நாள் புதியதாக மாற்பட்டு வரும். இதன் மூலமாக நாம் மகிமையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒப்பாகும் நிலையை படிப்படியாக இந்த புதிய வாழ்க்கையில் உயரச் செய்து பூர்ணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நிலையில் நம் சிந்தனை உயர்த்தப்பட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படச் செய்யும். பின்னர் அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாக்கும். 1 தீமோத்தேயு 4:13 என்பதே. ஆமென்.